ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சனாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சுவையான மதுரை ஸ்டைல் பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியில சுவை மட்டும் இல்லங்க, மருத்துவ நலன்களும் பல அடங்கி இருக்கு. பூண்டு வாய்வு, அஜீரணம் போன்ற பல உடல் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக அமையுது. வாங்க இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் இப்ப செக் பண்ணிடலாம். வெள்ளை பூண்டு 1/2 கப், பொடியா வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெல்லம், 1 சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து அதை வெதுவெதுப்பான தண்ணியில கரைச்சி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயை வச்சு பூண்டு குழம்பு செய்யும் போது அது சுவையை ரொம்ப அதிகரிச்சு கொடுக்கும், அதே நேரத்துல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகு, சீரகம், வெந்தயம் மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் பூண்டுல 1/2 கப் பூண்டை இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு, நல்ல கமகமான பூண்டோட ஸ்மெல் வருது. நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை பாதி எடுத்து இப்போ பூண்டோட ஆட், அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம், அதாவது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல பாதி வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க 2 பழுத்த தக்காளியையும், 2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரையும் இப்ப நான் ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சர் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்சியில மாத்தி ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், தேவைப்பட்டா நடுவில் தண்ணி கூட விட்டுக்கலாம், ஆனா நல்லா ஸ்மூத்தா இருந்தாதான் குழம்புக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அடுத்து அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பி நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்பிளட்டர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் பூண்டையும் இப்ப இது கூட ஆட் பண்ண போறோம். இப்ப பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மசாலா வதக்கின கடாயிலேயே இந்த பூண்டையும் போட்டு வறுத்தனால அந்த மசாலா இந்த பூண்டு மேல ஒரு டபுள் கோட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, எடுத்து வச்சிருக்க மிச்ச கருவேப்பிலையில ஒரு 1/4 கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ண போறோம். இப்போ வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், தனியா தூள், அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா பேஸ்டையும் கூட ஆட் செய்ய போறோம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி விட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். அடுத்த 7-8 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குழம்ப நல்லா கொதிக்க விட போறோம். இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பூண்டு பிடிக்காத குழந்தைங்க யூஸ்வலா குழம்புல இருக்க பூண்டு எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிருவாங்க, ஆனா நம்ம இந்த குழம்புல பூண்டை அரைச்சு ஊத்திருக்கோம். அதனால வந்து இந்த பூண்டோட மருத்துவ குணம் அதுக்கப்புறம் அதர் பெனிஃபிட்ஸும் குழந்தைங்களை முழுசா போய் சேரும். அது மட்டும் இல்லாம பூண்டை அரைச்சு ஊத்தும் பொழுது பூண்டு குழம்புக்கான ஆக்சுவல் ஃப்ளேவர் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமா கார குழம்புல பூண்டு போட்ட மாதிரி இருக்காது. குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம்
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இப்போ வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து குழம்புக்கு ருசியை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ வெல்லத்தை வந்து மறக்காதீங்க. லாஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணிக்கும். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிட்டா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க குழம்புல. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சுமார் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருக்க கருவேப்பிலை இலையை இந்த குழம்போட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். கருவேப்பிலையில இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ருசியான மருத்துவ நலன்கள் கூடிய பூண்டு குழம்பு தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் போஸ்ட் யூ வேல்யூபிள் கமெண்ட்ஸ் டு சனாஸ் டேஸ்டி கிச்சன். அதே நேரத்தில் ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சனாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை பாய்.